ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நமூ சேனல் டு அப்கிரேட் வித் அஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ண போகிறான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கொரோனா வைரஸ் லாக்டவுன் ரீசனால் கவர்மெண்ட் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட்லேருந்து 75% ஆஃப் அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் 3 டேஸில் முடிஞ்சிடும். ரீசண்டாக கிளைம் பண்ணவங்களும் அவங்கள திரும்பவும் கிளைம் பண்ணிக்கலாம். லாகின் ப்ராசஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு 4 டீட்டெயில் தேவைப்படுது. ஒன்று வந்து யுஏஎன் நம்பர் அண்டு பாஸ்வேர்ட். ரெண்டாவது பிஎஃப் அக்கௌண்ட்டுடைய ரிஜிஸ்டர் ஆகிக்கிற உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர். மூணாவது அந்த அக்கௌண்ட் நம்பருடைய பாஸ்புக்குடைய ஃப்ரண்ட் பேஜோட ஸ்கேன்டு காப்பி, இல்லை அப்படின்னா செக் லீஃபுடைய ஸ்கேண்டு காப்பி. இது ரெண்டுமே ஜேபேக் ஃபார்மேட்டில் இருக்கணும். இதோட சைஸ் வந்து 100 KBலேருந்து 500 KBக்குள்ளே இருக்கணும். நாலாவது உங்கள் ஆதார் நம்பருடைய லிங்க்காக இருக்கிற மொபைல் நம்பர். உங்கள் ஆதார் நம்பர் கண்டிப்பாக பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க்காக இருக்கணும். கிளைம் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு கூகுளில் இபிஎஃப்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரீனில் தெரியல லிங்க், இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம். இபிஎஃப்ஓ ஃபார் எம்ப்ளாயீஸ் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இபிஎஃப் india.government.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ அங்கே சர்வீசஸில் மெம்பர் யூஏஎன் அண்ட் ஆன்லைன் சர்வீசஸ்ங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாகின் ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். ஸோ இந்த லாகின் ஸ்க்ரீனில் ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்ச யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். தென் ஸ்க்ரீனில் தெரியல கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதில் ஆன்லைன் சர்வீசஸ் அண்டரில் வரக்கூடிய கிளைம் ஃபார்ம் 31-19-10C and 10D அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளைம் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு மட்டும் எம்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்டர்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுவீங்க. ஸோ பக்கத்தில் இருக்க வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும். இந்த பாப்பப்பில் ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வெரிஃபை இருந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிக் மார்க் வரும் க்ரீன் கலரில். ஸோ டிக் மார்க் வந்து தான் நீங்கள் என்டர் பண்ண அக்கௌண்ட் நம்பர் பிஎஃப் அக்கௌண்ட்டில் கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆன அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிக்காச்சு அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிற பட்டன் இங்கே எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த காலமில் ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது பர்பஸ் அப்படிங்கிற இடத்துல அவுட் பிரேக் ஆஃப் பேண்டமிக் COVID-19 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது அமௌண்ட்டில் 70% ஆஃப் யுவர் டோட்டல் அமௌண்ட் என்டர் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா 3 மந்த் சேலரி டோட்டல் என்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் எது கம்மியாக இருக்க அமௌண்ட்டோ, ஸோ அது வந்து அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கம்மியான அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுங்கள். தென் எம்ப்ளாயி அட்ரஸில் உங்கள் ரெசிடென்சியல் அட்ரஸை என்ட்ரு பண்ணிவிடுங்க. தென் அப்லோட் ஸ்கேன்டு காப்பி அப்படிங்கிற காலத்தில் ஆல்ரெடி நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த செக் லீஃபோட ஸ்கேன் காப்பியோ இல்லை பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஸ்கேன் காப்பியோ சூஸ் பண்ணுங்கள். வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் அதில் வியூ பண்ணுற இதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் கிளியராக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கேன்டு காப்பியை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க செக் பாக்ஸை மார்க் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிடும். அந்த ஓடிபியை இங்கே ஸ்க்ரீனில் காட்டுற அந்த ஆதார் ஓடிபி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வேலிட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலோட அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை உங்களுடைய வேல்யூவான ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமூ டு அப்கிரேட் வித் அஸ்.